சென்னை பாண்டி பஜாரில் நடந்த துப்பாக்கி சண்டையின் போது புலிகளை நடித்த புலிகள் தலைவரை காப்பாற்றியதே நடுவண் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதி காப்பாற்றியதே கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள். அதே போல அமைதிப்படை வந்து பாத்தீங்கன்னா இலங்கைக்கு அனுப்பப்பட்ட பொழுது அங்கே வந்து முதலில் அமைதிப்படை அனுப்பு என்று சொன்னவர் வந்து கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தான். அதன் பிறகு அங்கே அவர்கள் வந்து நேர்மாறாக நடந்து கொள்கிறார்கள் என்ற காரணத்தினால் வி பி சிங் சந்திரசேகர் அந்த காலகட்டத்தில் நீங்கள் அமைதிப்படை திரும்ப பெறுங்கள் என்று சொன்னதும் அவர்தான். அவ்வாறு திரும்ப பெற சொல்லி புலிகள் தலைவர் பிரபாகரனை மட்டுமல்ல இயக்கத்தையும் ஒட்டுமொத்தமாக இருந்த ஈழத்தமிழர்களின் உயிரையும் காப்பாற்றியது கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் தான். இப்படிப்பட்ட அவர் வந்து பாத்தீங்கன்னா ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அந்த சம்பவத்தின் போது அந்த படுகொலைக்கு சற்றும் தொடர்பில்லாத திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக வந்து விமர்சனங்களுக்கு ஆளாக்கப்பட்டது. கொடிக்கம்பங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டன. முரசொலி அலுவலகம் 3 நாட்கள் எரிந்தது. அத்தனை பேர் வந்து தீப்பிடித்தார்கள். அவ்வளவு இழப்புகளை சந்தித்து திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க என்ன கேள்வி கேக்குறீங்களா? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் நானு. சரி, ஒரு முதல் கேள்விக்கு நான் வந்துடுறேன். முதல் கேள்வி, நீங்க வந்துட்டு பாண்டி பஜார் விஷயம் சொல்ல வர்றது, திமுக இந்த புலிகள் விஷயத்திலையும் ஈழ விஷயத்திலையும் ஈழ ஆதரவு போராட்டத்திலையும் எதையுமே செய்யவில்லை அப்படின்னு நம்ம மறுக்கவே இல்லை. ஆனா அதீத அந்த கட்டுக்கதைகளை வந்து யுனெஸ்கோ அந்த புத்தகம் போட்டாங்கல்ல, அந்த மாதிரியே திரும்ப திரும்ப வரலாறுகளை பேசிக்கிட்டு இருக்க கூடாதுன்றதுதான் நம்ம அங்க விமர்சனம் பண்ணுவோம். திமுக அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி செய்திருக்கிறது, அவ்வளவுதான், நம்ம மறுக்கல. ஆனால் வந்து பிரபாகரன் அவர்களுடைய அந்த உயிரை காக்காமல் விட்டிருந்தால் 82க்கு பிறகு அதோட அஸ்தமனமாயிருக்க அந்த விடுதலை புலிகள் இயக்கம் அதை காப்பாற்றியதே பாண்டி பஜார் விஷயத்துல வந்து அதை காப்பாற்றியதே வந்துட்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தான் கடிதம் எழுதினார், அதன் பேர்ல காப்பாத்தினார்னு சொல்லிட்டு இந்த கேள்வி நீங்க வைக்கிறீங்களா? இதுதான் வந்துட்டு இந்த வைக்கம் போராட்டத்தில் பெரியார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரிதான் திரும்ப நம்ம வந்து உச்சி பேச வேண்டியதா இருக்கு. அந்த விஷயங்களை பெரிய விவாதம் வந்து ஆகி வைக்கம் போராட்டம் என்பது பெரியாரும் பங்கேற்றார் அப்படின்றதுதான் ஒழிய அதனுடைய தலைகர்த்தாக்கள் வந்துட்டு ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் இன்னொருத்தர் எல்லாருமே சேர்ந்து கேரளாவுடைய காங்கிரஸ் கமிட்டி தான் அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது. தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக அன்னைக்கு சென்னை ராஜதானியினுடைய தலைவராக இருந்த ஈவே ராமசாமி நாயக்கர் என்பவர்தான் அதை போய் கலந்துட்டு அந்த போராட்டத்துல இருந்துட்டு வந்த மாதிரிதான் பாண்டி பஜாரில் வந்து முகுந்தன் அவர்களும் போட்டி போராளி குழுக்களை தலைவர்களாக இருக்கக்கூடிய முகுந்தன் அவர்களும் பிரபாகரன் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களும் சந்தித்த போது நம்ம துப்பாக்கி சூடு காவல்துறையில கைது செய்யப்படுறாங்க. அந்த கைதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அப்ப வந்து உடனடியாக ஜெயவர்த்தனை அங்க இருந்துட்டு உடனடியே அந்த குற்றவாளிகளை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு பெரிய அளவுல சலசலப்பு ஏற்படுது. உடனே வந்துட்டு நீங்க சொல்லக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து கடிதம் எழுதினார் காப்பாற்றினார்னு அப்படின்னு சொல்ல வரீங்க. இதுல எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் யார் அப்ப? ஒரு கேள்வி இருந்து இல்ல, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து எம்ஜிஆர் என்ன செய்துக்கிட்டு இருந்தார்? வெறுமனே உட்காந்துட்டு காத்தாடி விட்டுட்டு இருந்தாரான்னு கேள்வி வருது. இல்ல, கலைஞர் கடிதம் எழுதியதற்கு பிறகு அதன் பிறகு எம்ஜிஆர் வாயிலாக பிரபாகரனை மீட்பதற்கான முயற்சி சொல்லவில்லை. நடந்ததை நான் வந்து சொல்ல வரேன். பழ நெடுமாறன் ஐயா அவர்கள், அடுத்தது இன்னொரு சாட்சி இன்னைக்கு இருக்கிற மதிப்புக்குரிய வழக்கறிஞர் கே எஸ் ராதாகிருஷ்ணன். என்ன நடந்தது என்றால், சம்பவம் நடந்தவுடனே காவல் நிலையத்தில் இருந்துட்டு அங்கிருந்து அவருடைய பத்திரிகையாளர் மூலமாக கே எஸ் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய அவருடைய இடத்துலதான் தலைவர் அவர்கள் தங்கிட்டு இருந்தார். மயிலாப்பூர்ல சாலை தெருவில் தங்கிக்கிட்டு இருந்தாரு. உடனடியா விழுந்தடிச்சுக்கிட்டு அவர் போறாரு. அப்ப வந்து பல நெடுமாறன் அவர்கள் தான் இவங்களோட தொடர்பு இருந்துட்டு உதவிகள்லாம் செய்துகிட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இந்த போராளி இயக்கம் பரவலாக அறியப்படவில்லை, பெரிய அளவுல தெரியவே தெரியாது. மிக சிறிய அளவில் இருக்கக்கூடிய குழுக்கள் இந்த மாதிரியான இருக்கக்கூடிய தலைவர்கள் தான் உதவி செய்துட்டு இருக்காங்க. உடனடியாக அந்த இடத்துக்கு போனவுடனே நடந்ததை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு கே எஸ் ராதாகிருஷ்ணன். மதுரையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஐயா பல நெடுமாறன் அவர்களுக்கு தகவல் சொல்றாங்க. உடனடியாக அவர் புறப்பட்டு இங்க சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த உடனே போய் தமிழக முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரன் அவரை சந்தித்து பேசுறாரு. அவர் ஆளுங்கட்சியாக இருப்பதால் நேரடியாக பங்கெடுக்க முடியாது, ஆக வேண்டியதை நீங்கள் செய்யுங்கள், அவரை இங்கிருந்து அனுப்பக்கூடாது என்பதற்கான எல்லா வழிமுறைகளையும் நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துழைச்சிட்டு நேரா வந்துட்டு நீங்க போய் பிரதமரை வந்து பாருங்க, இந்திரா காந்தி அவரை பார்த்து இது விஷயமா பேசி அழுத்தம் கொடுங்க, நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனடியாக அது முறைப்படி ஏதாவது செய்யணுமே, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி நானும் அதாவது கே எஸ் ராதாகிருஷ்ணன் இன்னொருத்தரும் போயிட்டு எல்லா கட்சி தலைவர் அப்ப வந்து பழைய இப்ப தலைமைச் செயலகம் இப்ப வந்து புதிய சட்டமன்றம் வச்சிருக்காங்க பாருங்க, கலைவாணர் அரங்கம், அந்த ஓமந்தூர் மருத்துவமனை இதெல்லாம் இருக்கிற வளாகம் பழைய சட்டமன்ற உறுப்பினர் விடுதியாக இருந்தது. அந்த விடுதலைதான் பழ நெடுமாறன் அவர்களுக்கும் அலுவலகம் இருந்தது. தமிழக முதலமைச்சர் அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சி அலுவலகம் அங்க இருந்தது.
எல்லாமே அங்க இருக்கிறதெல்லாம் ஈஸியா போனதுன்னு போய் சந்திக்க போறப்ப அப்ப கலைஞர் அவர்களை முறைப்படியாக சந்திச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் அந்த நேரத்தில் முதன் முறையாக கூட்டின அந்த கூட்டத்துல ஆதரவு தெரிவிக்கவில்லை, கருத்தும் சொல்லல, அமைதியாக இருந்து விட்டாருன்னு கேஎஸ் ஏற்கனவே ராதாகிருஷ்ணன் பதிவு பண்ணியிருக்கிறார். பழைய நெடுமாறன் ஐயாவும் பேசியிருக்கிறாரு. மற்ற எல்லாருக்குமே கம்யூனிஸ்டுகள் கட்சியினுடைய சிபிஎம்மும் வந்து கலந்துக்கல, சிபிஐயும் இன்னும் மத்தவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. இரண்டாவது முறை வந்து ஒரு கடிதம் ஒரு கூட்டம் நடக்குது, அந்த கூட்டத்திலையும் அதே மாதிரி வந்து எல்லாரும் பங்கெடுத்துக்கிறப்ப அப்புறம் தான் வந்துட்டு கலைஞர் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு. அந்த முதல் கூட்டம் நடத்தி முடிச்ச உடனே நேரம் டெல்லிக்கு போயிட்டாரு பழைய நெடுமாறன் ஐயாவும் கே எஸ் ராதாகிருஷ்ணன் டெல்லிக்கு சென்று இப்படியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, ஆளும் கட்சியாக இருக்கிறவர்களும் இந்த கண்ணத்தோட இருக்கிறாங்க, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த மாதிரி வந்துட்டு ஆதரிக்கிறோம், அவர்கள் எந்த காரணத்தை முன்னிட்டு இந்த மாதிரி அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை பழைய நெடுமாறன் அவர்கள் தான் இந்திரா காந்தி அவர்களிடம் வைக்கிறார். அதுவும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னாக்கா நெடுமாறன் ஐயா அவர்கள் அன்னைக்கு இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மிக நெருக்கத்துல இருந்துகிட்டாங்கன்னா பழக்கத்துல ஒரு மதிப்பு மிக்க ஒரு தலைவராக இருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே ஒரு மதிப்பு மிக்க தலைவராக பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அன்னைக்கு மத்திய அரசு கிட்ட இருக்குது. மத்திய அரசுக்கும் இந்திரா காந்திக்குமே வந்துட்டு ஒரு நிலைப்பாடு வந்து தேவைப்படுது. ஜெயவர்தனை விஷயத்துல வந்துட்டு குறிப்பா ஒரு அமெரிக்கா சார்பான ஒரு சாயல்ல போயிட்டு இருக்கிறாரு, ஒரு கிடுக்கு இப்படி போட்டு வைக்கணும் அப்படின்றது, அதுக்காக நம்ம இவங்க எல்லாம் ஆதரிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு தான் அனுப்பக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்து அதே மாதிரி செய்யறாங்க. இதுல வந்து நடந்தது பிறகுதான் கலைஞர் அவர்கள் அந்த கடிதத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் தான் காப்பாத்தினார் பிரபாகரன் உயிரை அப்படின்னா முதலமைச்சராக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் வந்து என்ன செய்யறாரு, பழ நெடுமாறன் ஐயா அவருடைய உழைப்பு எங்க போச்சு, இதெல்லாம் இருக்குது இல்ல, இவருடைய அறிக்கை மட்டும்தான் அங்க இருந்தது, எல்லாரும் பேசினாங்க. பிறகு ஒரு பெரிய எழுச்சி வந்துட்ட உடனே எல்லாரும் எல்லா அரசியல் கட்சிகளும் அதை கையில எடுத்துக்கிட்டு எல்லா அரசியல் குமரி ஆனந்தன் ஐயா இருக்கிறாரு இல்லைங்களா, அன்னைக்கு வந்துட்டு அவர் வந்து காக்கா தேக்கா சார்பா இருக்கிற அவரும் கூட வந்து தீவிரமாக இவர்களை இங்கிருந்து அனுப்பக்கூடாது அப்படின்னு அன்னைக்கு எல்லாருமே செய்யறப்ப திமுக மட்டும் தனிச்சு விட்டுற கூடாதுன்றதுக்காக திமுகவும் பங்கெடுத்துக்குது என்றதை அவர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. பிறகு அறிக்கை கொடுத்தாங்க, அதை நம்ம வந்து மறுக்கல, அதை வந்து சிறுமைப்படுத்தல. ஆனால் முழுக்க முழுக்க திமுக மட்டுமே பங்காற்றியது, அவர் மட்டுமே கடிதம் எழுதின உடனே அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாத்தையும் கடிதம் எழுதி ஏன் நடக்காம போச்சு 2009 காலகட்டத்துல? அதுதான் இந்த கடிதம் ஒன்று எழுதி விட்டார் உடனே காப்பாற்றி விட்டார்னாக்க அது ஜூபும்பா விஷயம் மாதிரி தான் இவங்க எல்லாம் வந்து பேசுற விதங்கள் வந்து இருக்குது. நடந்த விஷயங்கள் அதுதான். பிறகு இரண்டாவது கட்ட கூட்டங்களுக்கு பிறகுதான் திமுக ஆதரித்து கடிதம் அறிக்கை கொடுக்குது, கலைஞர் வந்து அறிக்கை கொடுக்குறாங்க. ஒரு விஷயத்தை தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும், மகிந்த ராஜபக்சே கடைசியா கொடுக்குற ஒரு பேட்டி, இந்தியாவோடு எல்லா விஷயமான அனுசரணை ஆலோசனை ஆயுத பலம் எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த போரை நடத்திட்டு இருந்தப்ப எங்களுக்கான ஒரே ஒரு சிக்கல், ஒரே ஒரு நெரிடல், ஒரே ஒரு அச்சம் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்து ஒரு போராட்டம் வெடித்து விட கூடாது அப்படின்னு நாங்க ரொம்ப அஞ்சுகிட்டு இருந்தோம். அந்த போராட்டம் மட்டும் மக்கள் எழுச்சியாக எழுந்திருந்தால் இந்தியா எதிர்கொள்ளறதுக்கு சிரமமா இருந்திருக்கும், அது ஒரு அழுத்தமாக மாறி எங்க வந்து சர்வதேச கவனத்தை பெற்று போர் நிறுத்தம் வந்து விடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தோம். நல்ல வேலை அப்படி எதுவும் நடக்கவில்லைன்னு சொல்றாங்க. எப்படி சொல்றான் அப்ப அதுக்கு? நீங்க ஏற்கனவே திட்டமிட்டு எல்லாமே நடந்து வந்த மாதிரி அந்த அமைதியா வந்து கூட இருந்து மடமாத்தி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறதுக்காக தானே நீங்க இருந்தீங்க. இங்கிருந்து வர்றாரு நீங்க கோரிக்கை வைப்பீங்க, ராஜினாமா பண்ணுவோம்னு சொல்லுவீங்க, மெழுகுவத்தி பிடிச்சிக்கிட்டு போராட்டம் நடத்துவீங்க, மழையில நனைஞ்சுக்கிட்டு போராட்டம் நடத்துவீங்க, முத்துக்குமார் செய்தானா வேற ஒரு காதல் தோல்விக்காக தற்கொலை பண்ணிக்குவான் நீங்க, அன்னைக்கு போராட்டத்துல நிறைய பேர் தீ குளிச்சவங்களாம் சொந்த விஷயங்களுக்காக தீ குளிச்சான்னு சொல்லுவீங்க, இப்படி எல்லாம் நீங்க செய்துக்கிட்டே வந்து மத்திய அரசோடு வலியுறுத்தி நாங்கள் இதெல்லாம் செய்வோம்னு சொல்ற அந்த நேரத்துல அங்க என்ன சொல்லிட்டு இருந்தா, நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க, பிரணாப் முகர்ஜி இங்க வராரு, வந்துட்டு உங்களை சந்திக்கிறாரு, மத்திய அரசு வந்துட்டு அது எல்லா நாடுகளுக்கும் போர் உதவி செய்யற மாதிரி செய்துக்கிட்டு தான் இருக்கும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, எங்களை அழுத்தம் கொடுத்து விடக்கூடாதுன்னு கலைஞர் அவர்களை கேட்டுக்கொள்வதற்காக வந்தேன் சொன்னாரா இல்லையாங்க? அப்ப நீங்க இதெல்லாம் யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அப்ப 2G வழக்கு என்ற ஒரு கத்தி தலையில தொங்கிட்டு இருக்கு, தான் நெருக்கடி இருந்தது, அதுக்கு தவிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சமரச போக்கோட வந்து இருக்கணும். நீங்க இந்தியா உங்களை வந்து மைய அரசு, அதாவது ஒன்றிய அரசு, அந்த விஷயத்த சொல்லி சொல்லியே காமிச்சுக்கிட்டு இருந்தா அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சிருச்சு, புரியுதுல்ல? இப்ப உங்களுக்கு உங்களையும் கைவிட்டது, இதுதான் அந்த இருக்கக்கூடிய உள்ளக அரசியல். இன்னைக்கு இந்துத்துவா உள்ள வருது, அதனால வந்து நம்ம எதிர்க்க கூடாது, இந்துத்துவாக்கு ஒரு சரியான கட்சி இதுதான் அப்படின்னு சொல்லிதான் அன்னைக்கு எல்லாருமே ஆதரிச்சாங்க. கரெக்டுங்களா? மற்ற மாநிலங்களை விட பெரிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு இந்த விஷயத்துல வந்து நிறைய இருக்கக்கூடியதுதான் அப்படின்றதுக்காக இந்துத்துவா வந்து உள்ள வந்து நுழைஞ்சிச்சுன்னா அதனுடைய நிறம் மாறிவிடும், அதனால நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நிறைய தோழர்கள் வந்து எழுதுறாங்க, ஆதரிச்சாங்க. ஆனா என்ன நடந்தது அப்படின்னு இன்னைக்கு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நீங்க வந்து என்ன நடத்தியிருந்தீங்க, நேத்து வரைக்கும் ஒரு வார்த்தை பேசிக்கிட்டு இருந்தீங்க, இன்னைக்கு வந்துட்டு RSS வந்து ஒரு சமூக சேவா அமைப்பு
அவங்களுடைய இன்னும் வந்து பெரிய அளவுல விரிவாக்கமா இறங்கி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஒரு சாதாரணமா அந்த பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு நிகழ்ச்சி நடத்துறாங்க, ஒரு கோவிட் சம்பந்தமான சேவை செய்து ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு ரெண்டு அமைச்சர் இப்ப அதுல கலந்துக்கணுமா, மாவட்ட ஆட்சியர் கலந்துக்கணுமா, எத்தனை இடத்துல நீங்க வந்து அந்த மாதிரி சேவா அமைப்புகள் வந்து தன்னார்வ தொண்டு அமைப்புகள் அதை விட கூடுதலான வேலைகளை செய்துகிட்டு இருக்குது. எங்கேயாவது போய் யாராவது அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் போய் கலந்துக்கிறாங்களா கேள்வி இருக்கு. ஒரு சாதாரண நிகழ்ச்சி அதுக்கு வந்து அமைச்சர்களை போய் கலந்துக்கிறேன்னா நீங்க என்ன சிக்னல் கொடுக்குறீங்க அங்க? உங்களுடைய மத்திய அரசுடைய இந்துத்துவ கொள்கைக்கும் பாஜக அவருடைய அந்த ஆர்எஸ்எஸ் பின்னணிக்கும் நாங்கள் தடை இல்லைன்னு சொல்ல வரீங்க, அதானே?